தொண்டை குரல் மாற்றம் அல்லது குரல் கம்மல், ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ். இது எதனால் வருகின்றது என்றால், சிலர் அதிகமாக ஒரே நாளில் அதிகமாக சத்தமாக பேசுவது, அதிக கோபம், தைராய்டு சுரப்பி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் தொண்டையில் உள்ள சளிக்கட்டு பிரச்சனைகள் போன்ற பல காரணங்களினால் ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வருகின்றது. இந்த ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் நோக்கி சித்த மருத்துவத்தில் ஆடாதோடை ஐந்து மிளகிருந்தால் பாடாத நாவெல்லாம் பாடும். ஆடாதோடை ரெண்டு ஆடாதோடை இலைகளை எடுத்து ஐந்து மிளகுடன் சேர்த்து அதை நன்றாக பொடித்து தேன் கலந்து உண்ணும் பொழுது எப்படிப்பட்ட தொண்டை குரல் மாற்றமாக இருந்தாலும் நிச்சயமாக உடனடி தீர்வு கிடைக்கும். தூதுளை ரசம், தும்பைப்பு உடைய சாறு குரற்கம்மலுக்கு மிகவும் சிறந்த மருந்து. சுக்கு மிளகு திப்பிலி, திரிகடுகு நிலைக்கப்படுகின்ற சுக்கு மிளகு திப்பிலியை தேனில் கலந்து உட்கொள்ளலாம். வெந்நீர் வைத்து தொண்டையை வந்து கொப்பளிக்கலாம். உப்பு கலந்த வெந்நீர் வைத்து தொண்டையை வந்து கொப்பளிக்கலாம். அடுத்ததாக கற்பூரவல்லி இலைச்சாறு, துளசிச்சாறு, இவை ரெண்டையும் சம அளவில் எடுத்து தேன் கலந்து கொடுக்க தொண்டையில் உள்ள குரல் மாற்றம் நீங்கி நல்ல நன்மை உண்டாகும். வெந்நீர் அடிக்கடி பருகிக்கொண்டே இருக்க வேண்டும். கிராம்பு, மிளகு, சுக்கு இவை கலந்த தேயிலையை போட்டு காலை மாலை இருவேளை குடிக்கலாம். பாலில் மிளகு மஞ்சள் சேர்த்து கலந்து குடிக்கலாம். முட்டையில் வந்து பால், முட்டையில் மிளகு மஞ்சள் கலந்து உண்ணலாம். இவை பண்ணும் பொழுது அந்த குரலில் உள்ள மாற்றம் மாறி நல்ல குரல் ஒலி கிடைக்கும்.